அமைச்சர்கள் மீது புகார் அளிக்க ஆளுநர் மாளிகைக்கு திமுகவினர் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், இன்று அதிமுக அமைச்சர்களின் இரண்டாவது புகார் பட்டியல் ஆளுநரிடம் வழங்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக யாரெல்லாம் தற்பொழுது ஆளுநரிடம் சென்றிருக்கிறார்கள் திமுக சார்பாக, விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஷமினா, முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட 8 அமைச்சர்கள் மீதான 97 பக்கங்கள் கொண்ட ஊழல் புகார் பட்டியலை கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான குழுவானது தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட பட்டியலை வழங்குவதற்கு நேரம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை 5:30 மணிக்கு திமுகவிற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திமுகவினுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவானது ஆளுநர் மாளிகை வந்திருக்கிறது. தற்போது தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து இரண்டாம் கட்ட ஊழல் புகார் பட்டியலை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே 97 பக்கங்கள் கொண்ட ஊழல் புகார் பட்டியலை வழங்கிய நிலையில் தற்போது 39 பக்கங்கள் கொண்ட இந்த ஊழல் புகார் பட்டியலானது தமிழக ஆளுநரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலை திமுக பொதுச் செயலர் துரைமுருகன், பொருளாளர் சி ஆர் பாலு, அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி மற்றும் செய்தித் தொடர்பு செயலர் டி கே எஸ் இளங்கோவன் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான என் ஆர் இளங்கோ உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பலானது தற்போது குழுவானது தற்பொழுது உள்ளே வழங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து வெளியே வந்ததும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் துரைமுருகன் தலைமையிலான குழுவானது செய்தியாளர் சந்திப்பில் எந்தெந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் புகார் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரங்கள் குறித்து தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.